திருமணம் ஆனவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் உலகத்திலேயே முத முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்டிலான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 100,000+ அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் 1,000+ தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஆன இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார். கல்கட்டா ஆர்ஜி கேர் இஷ்யூ இருக்குல்லங்க, இதில் சந்தீப் கோஷ்க்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நபரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த கேஸில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இந்த ஒரு மூவ் தான் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக ரெண்டு விஷயங்கள் எதுக்காக தாமதமாச்சு இந்த வழக்கில், இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டே தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ரெண்டு விஷயம், ஒன்று சந்தீப் எதுக்காக காலையில் 11 மணிக்கு வரணும், அவர் தான் பிரின்சிபல் ஆர்ஜிக்கா இருக்கு, அவருக்கு முதலே இன்ஃபர்மேஷன் போலியா, எதுக்கு இவ்வளோ லேட்டாக அவர் வரணும், முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எப்பா எஃப்ஐஆர் எதுக்காக நைட்டு 11 மணிக்கு போட்டிருக்கீங்க? சம்பவம் நடந்தது காலையில எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு விஷயம், அப்போலாம் போடாமல் நைட்டு வரைக்கும் காத்திருந்து ஏதோ போடணுன்றதுக்காக போட்டிருக்கீங்க, இது எதுக்காக? ஸோ கவரப் ஏதாவது நடந்திருக்கா? குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை உதவி பண்ணியிருக்கான்ற மாதிரி தான் பெரிய குற்றச்சாட்டை அடுக்கப்படுச்சுங்க. ஆக்சுவலாக போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 10:30 வாக்கில், ஆனால் போலீஸார் அங்கே வந்தது பார்த்தீங்கன்னா 11 மணி வாக்கில். எவ்வளோ வித்தியாசம், 57 நிமிஷம் டிலே. ப்ரோ தினா ப்ரோ, அவ்வளோ மனுஷங்க தானே, ஃபோன் பண்ணி சொன்னால் 1.5 செகண்ட் வந்துட முடியுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலால அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் வச்சுங்க. அந்த ஆர்ஜி கார் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்ட ஸ்டேஷன், அதுக்கும் இடைப்பட்ட தூரம் 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்ரு தூரத்தை கடக்கிறதுக்கு 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், அட 30 நிமிஷமே வச்சுக்கோங்களேன். ஆனால் எதுக்காக 57 நிமிஷம் டிலே? இதுதான் பெரிய கேள்வி அந்த கேஸில். இதுக்கு யார் ப்ரோ காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கிரீன் ஒருத்தர் தெரியுதார்ல, இந்த மனுஷன்தான் இப்போதைக்கு நேஷனல் ஹெட்லைன்ஸு. இவர் பேர் அபிஜித் மேண்டல். வேறு யாரும் இல்லை, அந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷனோட ஆஃபீஸர் இன்சார்ஜ் இவர் தான். அப்போ ஏற்பட்ட இவரை இப்போ சிபிஐ அஃபீஷியல்ஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு மாதம் கடந்துருச்சா இந்த கேஸ் ஆரம்பிச்சு, சந்தீப் கைதாகி 1 மாசம் கிட்ட வந்துருச்சா? இவருக்கு பிற்பாடு இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்ட வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்க 2வது பர்சன் இந்த பர்சன் தான். ஆனால் இவரை கைது பண்ண 1 மாசம் மேலே டைம் எடுத்திருக்கு. இவ்வளோ தூரம் கவர் அப் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் என்னென்ன உள்ள குத்துகை கொலைகரமாக பண்ணி வச்சிருக்காங்களோ, சிபிஐ அதிகாரிகள் விசாரணை வலை இன்னும் பெருசாக போகும்போது தான் இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு உண்மையை வெளியே வரும்போது இருக்கு. இவர் மேலே 3 குற்றச்சாட்டுகள் வேறு சுமத்தப்பட்டிருக்கு. அதில் முதல் குற்றச்சாட்டு விசாரணை கோணம் இருக்குல்ல, அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா அப்படியா? அதாவது ஆர்ஜி கருக்குள்ளே எந்த ஒரு கான்ஸ்பிரசியும் கிடையாது, அந்த பொண்ணு தன்னோட உயிரை தானே மாற்றிக்க தான் ட்ரை பண்ணியிருக்குன்ற மாதிரி இவர் தான் முதல்ல ஆரம்பித்து விட்டுருக்கா அப்படியா? ஓகேவா, இந்த குற்றச்சாட்டு. ரெண்டாவதா, அந்த கொல்லப்பட்ட 31 வயது பிஜி ட்ரெயினி டாக்டர் இருக்காங்கள, அவங்களோட பிரேதத்தை தகனம் பண்ணுறதுக்காக மொதல் இனிஷியேஷனை எடுத்தது இவர் தானா? ஆக்சுவலாக அந்த பொண்ணோட ஃபேமிலி சொல்லியிருக்காங்களாம், எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க, இதை என் பொண்ணை ஒருத்தன் கொன்ன மாதிரிலாம் தெரில, பல நான் இங்கே ஏதோ வேலையை பார்த்துருக்கானுங்க, ஸோ என் பொண்ணோட பிரேதத்தை மறுபிரேத பரிசோதனை செய்யுங்க, இந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட் எங்களுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு அந்த ஃபேமிலி சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அந்த ஃபேமிலி சொல்கிற எல்லாத்தையும் காதில் வாங்கிக்காம அந்த பொண்ணோட பிரேதத்தை தகனம் பண்ணுற சார்ந்த எல்லா விஷயங்களையும் இவன் தான் முன்னாடி இருந்து பண்ணி கொடுத்துருக்கானா? மூணாவது குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த அபிஜித் இருக்காப்புல, இவர் என்ன தரமா கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு, அன்நேச்சுரல் டெத்துன்னு இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது இயற்கைக்கு முரணான மரணம்னு அர்த்தங்க. ஸோ நேச்சுரலாக சாகலை, அப்போ வேறு எதாவது உள்ளே நடந்திருக்கு, இதுதானே பொருள். ப்ரோ கட்டதானே பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணது ஓகே, ஆனால் அதுக்குள்ளே இன்புட்டாக சில இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்களே, அதில் நிறைய இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான் இந்த மனுஷன் பதிவு பண்ணுறது. அதை பொட்டென்ஷியலி டு அப்ஸ்கியூர் த ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அஃபிஷியல்ஸு. அதாவது உண்மைகளை மறைக்கிறதுக்காக இந்த மனுஷன் இன்னொன்னுமே வேலையை உள்ளே பார்த்துருக்காரு, சந்திப்புக்காக அவர் இதெல்லாம் செஞ்சுருக்கலான்ற மாதிரியும் அடுத்த கட்ட அசம்ஷன். இந்த 3 குற்றச்சாட்டுகள் நிலவுனதுனால தான் அபிஜித்தை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா சந்திப்பை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு பயங்கரமாக. அவர் இன்வெஸ்டிகேஷன் தினமும் நிறையா நடந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் தான் சிபிஐ அஃபிஷியல்ஸ் சரி இல்லையன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அபிஜித்தை இந்த பேர் வெளியே வந்த உடனே சிபிஐ அஃபிஷியல்ஸ் தூக்கியிருக்காங்க. இப்போ அவர் சிபிஐ கஸ்டடியில் தாங்க இருக்காப்புல, 2 நாட்கள் வரைக்கும் சிபிஐ கஸ்டடி. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் எனக்கு ஒரு கேள்வி கேட்டுச்சுல,
யார் இந்த எஃப்ஐஆர் ரொம்ப லேட்டாக போட்டிருக்கிறது, யார் எஃப்ஐஆர் போட உதவி பண்ணியிருக்கிறது இவ்வளோ டிலேவா, அதுவும் எவிடென்ஸ்லாம் ஏதோ அங்கே ஆல்டர் பண்ணுறன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டில் எழுந்திருக்கு. இதில் யாருக்கு உடனன்ற மாதிரிலாம் கோர்ட் அன்னைக்கு கேட்டிருந்த கேள்விகளுக்கு அபிஜித்துன்ற ஒரு பதில் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு பர்சன் மட்டும்தானா, இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க இன்னும்? ஏன்னா இப்போ இந்த கேஸ் அடுத்து எப்படி நம்ம போகும், மிஸ்ஸிங் எவிடென்ஸ்லாம் எது எது? இதுவரைக்கும் நம்ம ரெக்கவர் பண்ண எவிடென்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் முக்கியமான எவிடென்ஸ் கண்டிப்பாக அங்கே மிஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு கொல்லப்பட்ட அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் தான் அந்த செமினார் ஹாலுக்கு அருகில் ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க்கே ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் பொதுவாக நம்ம வீட்டை இடித்து கட்டுறோம் அப்படின்னாலே அங்கே எந்த தடவை இருந்தாலும் அழிஞ்சு போகுமோ போவாதா? அப்போ ஏற்பட்ட விஷயம் ஒரு ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்போ ஏற்பட்ட சாபகத்துக்குள்ள நடக்குதுன்னா எப்படிங்க இந்த தடயம்லாம் அழிக்கப்படாமல் இருக்கும்? இது வேறு தடயம் அழிக்கன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது எப்படி நம்ம நம்ப முடியும்? ஸோ அங்கே கிரைம் ஸ்பாட் ஆல்டர் பண்ணப்பட்டிருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது இப்போ வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு இந்த அபிஜித்தோட அரெஸ்ட் மூலமாக. செகண்ட் அரெஸ்ட் இப்போ நடந்திருக்கா? இது கூட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்கிறேன். சஞ்சய் இருக்கால அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டவர்களுக்கு மெயின் அக்யூஸ்டாக கருதப்பட்டு இருக்கவன், அவனோட கிளாத்ஸ் இருக்கு பாருங்க, அதுவும் அவனோட பிளாங்கிங் செய்யும். இந்த போலீஸார் ரெண்டு நாட்கள் கழித்து தான் சீஸ் பண்ணியிருக்காங்களாம். இது இப்போ வெளியிருந்திருக்கு தகவல். ரெண்டு நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை இன்னொரு கூத்து என்னென்னா, அவனை அரெஸ்டே பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த சீஸ் ப்ரொசீஜர்லாம் நடந்திருக்கான். அப்போ ஒரு கவர் அப்புன்றதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பேக் அடிச்சிருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாத்தோடவும் அடுத்த கட்ட பகீர் தகவலோட வெளியாக இருக்குங்க. இப்போ சந்தீப் இருக்கா அப்படில, இவர்கிட்ட ரெண்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒன்று இந்த எல்விஏன்னு சொல்லுவாங்க, அதாவது லேயர்டு வாய்ஸ் அனாலிஸ் டெஸ்ட்டு. ரெண்டாவதாக பாலிகிராஃப் டெஸ்ட்டு, உண்மை கண்டறியும் சோதனை. உண்மை கண்டறிய நடத்தப்பட்ட சோதனையில் பொய்மையில் பொய்ய இந்த மனுஷன் அடுக்கி இருக்காருன்னு இப்போ பெரிய தகவல் வெளியாக இருக்கு. இந்த ரிப்போர்ட் இருக்குல்லங்க, இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு, இதை நேஷ்னல் மீடியா சில மீடியா ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அதன் மூலமாக பிரசுரிக்கிற செய்தி என்ன தெரியுமா? சிபிஐயை ஏமாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த விசாரணையோட கோணம் இருக்குல்ல, இதையே புரட்டி போடுற மாதிரி அவர் இந்த கேஸுக்கு ஒவ்வாத தகவல்களை கொடுத்துருக்காரு. எஃப்ஐஆர் இருக்குல்ல, இதை இந்த கேஸில் போடுறதுக்கு சந்திப்புக்கு விருப்பமே இல்லை, அவர் அதுக்காக ட்ரை கூட பண்ணலை. அதனால தான் நைட்டு 11 மணிக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இவர் ஆர்ஜிகருக்கு வந்தது காலையில் 11 மணின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ இந்த தேசிய ஊடகங்கள் சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அபிஜித் இருக்கால அவனுக்கும் சந்திப்புக்கும் இடையில ஏதோ பெரிய கனெக்டுங்க. இந்த ரெண்டு பேரை தாண்டி இன்னும் எவ்வளோ பேர் இந்த கவரப்பில் ஈடுபட்டிருக்காங்கன்றதான் அடுத்த கேள்வி. இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கா, இதுக்கப்புறம் அந்த அபிஜித்தையும் சந்திப்பையும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சிபிஐ அஃபிஷியல்ஸு. கோர்ட்டில் சிபிஐ தரப்பிலிருந்து கவுன்சில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் பாலியல் வன்கொடுமை அண்ட் கொலை, இந்த கேஸில் சந்தேக நபர் கிடையாது, நாங்கள் இது வரைக்கும் அவரடி பார்க்கல. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வருதுங்க, இவருக்கும் அது ஏதோ பெரிய தொடர்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அபிஜித்தோட அரெஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சிபிஐ சொல்லியிருக்காங்க கோர்ட்டில், இனிமே இந்த பாலியல் வன்கொடுமை அண்ட் கொலை இந்த கேஸ் சார்ந்தும் இவர்கிட்ட அதிகமான கேள்விகள் கேட்கப்படணும் உறுதியளிச்சிருக்காங்க. அபிஜித் சந்தீப் இவங்க ரெண்டு பேரும் எதையோ மறைக்கிறாங்கன்னு மட்டும் சிபிஐ வட்டாரத்தில் பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குங்க. இதில் இன்னும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம், ஒரு நெக்ஸஸாக இருக்கலாம், அதோட உண்மையை சிபிஐ அஃபிஷியல்ஸான நாங்கள் கண்டுபிடிச்சே தீர்வோன்றாங்க கோர்ட்லேயே. அப்புறம் இந்த போலீஸுக்கும் சிபிஐக்கும் இடையில ஏதோ ஒரு வாக்குவாதம், ஒரு மாதிரி மனஸ்தாபம் போயிட்டுருக்குன்ற மாதிரிலாம் டாக் இருந்துச்சுல, இதுக்கான விளக்கத்தை சிபிஐ கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. நோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சிபிஐ அண்ட் போலீஸ்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த பஞ்சாயத்தும் இல்லை எங்களுக்குள்ள. எங்களை பொறுத்த வரைக்கும் அபிஜித்தை ஒரு போலீஸாக நாங்கள் பார்க்க மாட்டோம், ட்ரீட் பண்ண மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சந்தேக நபர், அதனால் நாங்கள் முழுமையாக விசாரிக்கிறோம், அதுக்காக ரிப்போர்ட்டை கூடிய சீக்கிரம் சப்மிட் பண்ணுறோம்னு இருக்காங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகள்னு பார்த்துட்டோம், அடுத்தபடியாக குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் என்னென்ன சொல்கிறாங்க அதையும் கொண்டு வந்துடுறேன்னு. அபிஜித்தோட லாயர் இருக்கா அப்படில, அவர் கோர்ட்டில் ஆஜராயிருக்காருங்க. ஆஜரானவர் என்னென்ன வாதங்கள்லாம் முன் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னே அவர் தாமதமாக்கலைங்க. இது போல் ஏதோ 10:30 ஃபோன் கால் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, 11 மணிக்கு தான் காலைல வந்ததாக சொல்கிறாங்களே. இது ஆக்சுவலாக பொதுவாக பல இடங்களில் நடக்கிறதாங்க, டிலேன்றது பல காரணங்கள் இருக்கும், எங்கால் வேணும்ல அதை தாமதப்படுத்தலை. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் கட்சிக்காரரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க சிபிஐ அஃபிஷியல்ஸு. எந்த முகாந்திரம் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கே தெரியல. அவ்வளோ ஏன் அவரை கைது பண்ணுறப்ப கூட சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணுறோம், அப்படி இல்லைனா சாட்சியாக உங்களை நாங்கள் கூப்பிட்றோம் இப்படின்னு எதுவுமே சொல்லலை. சடனாக வந்தாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடமையை செஞ்சது இவர், யார், அபிஜித், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக. அதுக்கான பரிசை பார்த்தீங்களா, இவர் ஆனவன்ற மாதிரி தான் கோர்ட்டில் பேசியிருக்காரு. துறை ரீதியான விசாரணை இன்கேஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நடந்திருக்கலாம், அது இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் சிபிஐக்கு. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் தான் திரும்ப திரும்ப கேள்வியை முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அபிஜித் சார்ந்து அடுத்த கட்ட இந்த ரிமாண்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா,
கஸ்டடியில் எடுக்கிறது, இதெல்லாம் போகணுன்னா இந்த கேள்விகளுக்கு சிபிஐ விளக்கம் கொடுத்தே ஆகணும், வெயிட் பண்ண என்ன விளக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் மக்கள் ஒரு பெரிய சந்தேகம் எல்லாரும் கட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அபிஜித் சந்தீப் கூட்டு முயற்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எதுக்காக, யாரை காக்கிறதுக்காக, இல்லைனா சஞ்சயை காக்கிறதுக்காகவா? இதுதான் பெரிய கேள்வி. இப்போதைக்கு இன்னும் இந்த நெக்ஸஸ் மட்டும் வளைவு பெருசாகுதுன்னா பெரிய பெரிய தலைகள் உருளத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய தலைகள்னு சொன்னதும் அரசியல்ன்ற ஒரு விஷயம் உள்ளே வராமல் இருக்காதுல, அது இன்னும் பெருசாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சுன்னா இந்த போராடிக்கிட்டு இருக்காங்க ஜூனியர் டாக்டர்ஸ்லாம், இவங்க கேட்டுகிட்டு இருக்கிறது நாங்கள் சிஎம்ஐ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும், எங்கள் டிமாண்டை முன்வைக்கணும், அது எல்லாத்தையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணணும் சேனல்ஸில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்கிச்சா இதுவரைக்கும் தெரியல. ஆனால் அதுக்குள்ளே மமதா அவர்கள் ஜூனியர் டாக்டர்ஸை சந்திக்க ஏற்பாடு பண்ணப்பட்டுருச்சு. இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஜூனியர் டாக்டர்ஸை ரெடியாக இருந்திருக்காங்க. கடைசி நேரத்தில் திடீர்னு ரத்து பண்ணிட்டாங்க அந்த சந்திப்பை. இது சார்ந்து பாஜக பெண்தர்மா சொல்லுது, சந்திப்போடு இப்போ அபிஜித்தும் கைது பண்ணப்பட்டிருக்காப்புல, அடுத்ததாக இந்த கமிஷனர் இருக்கார்ல வினித்து, அவரும் கைதாகலாம். இவ்வளோ விஷயம் நெகட்டிவாக நடக்கிறதுனாலேயே மமதாவுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கு, அவங்க நினச்சதெல்லாம் நடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடுப்பில் தான் அவங்க இந்த ஜூனியர் டாக்டர்ஸாக சந்திக்கிற விஷயத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்படிலாம் ஒரு ஆட்சியாளரா அப்படின்னு பாஜக வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூவை இன்னும் பெரிய பொலிட்டிக்கல் வெப்பனாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் மமதா அவர்கள், சிஎம் மமதா அவர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திக்க வர மாட்டீங்க, என்கிட்ட கேட்பீங்க டைமு நானும் கொடுப்பேன், ஆனால் நீங்கள் சந்திக்க வர மாட்டீங்க, ஆனால் இமெயில் மட்டும் தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருப்பீங்க, எங்களை சந்திங்க சந்திங்கன்னு சொல்லிட்டு. சந்திக்க ரெடி இல்லைனா அப்புறம் எதுக்காக நீங்கள் இமெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கோபமாக கேட்டிருக்காங்க. 3 நாட்களாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னை பார்க்க யாருமே இங்கே வரல, அரசியல் எல்லாத்தையும் மறந்துடுங்க, மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ப்ளீஸ் என்னை வந்து மீட் பண்ணுங்க, நீங்கள் நான் உங்களை திசை திருப்பலை, என்னை முழுமையாக நீங்கள் நம்புங்கன்னு இவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ப்ரோ என்னதான் ப்ரோ ஆச்சு அங்கே, எப்படி ரத்தாச்சுன்னு ஒரு கேள்வி மனசில் ஓடிட்டு இருக்குல்ல, இதுதான் இப்போதைக்கு யாருக்குமே புரியல. கடைசி நேரத்தில் எப்படி இது கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த நேரத்தில் ஒரு வீடியோ கிளிப்பை பாஜக தரப்பினரே வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதையும் மக்கள் முன்னாடி கொண்டு வரேன். எதுக்காக இந்த சந்திப்பு ரத்தாச்சு அப்படின்னு ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசு தரப்பு அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறாங்க, இல்லைங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சிஎம்ஐ பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எங்க அதனால் சொன்ன டைம் கரெக்டாக வந்து ரொம்ப நேரம் தாமதப்படுத்தலன்ற மாதிரி அந்த பக்கம் அவங்க பேசுகிறாங்க. இப்படி ரெண்டு தரப்புலையும் வார்த்தையை மோதல் பெருசாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு வீடியோ முழுமையாக பாருங்கள், யார் மேலே தவறு இருந்திருக்கலாம்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம் இந்த கேஸில் கவர் அப் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து எல்லா ஊடகமும் சந்தேகிச்சிட்ருக்கு, அது கிட்டத்தட்ட இப்போ உறுதியாக இருக்குது அபிஜித் அரெஸ்ட் மூலமாக. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அபிஜித் அரெஸ்ட் பண்ணாங்களே இந்த செய்தி வெளியே வந்ததுமே போராடிக்கிட்டு இருக்க ஜூனியர் டாக்டர்ஸில் சில பேர் கொண்டாடினாங்க, சந்தோஷமாக கொண்டாடினாங்கப்பா, நல்ல வேலை முதல்ல சந்திப்பை தூக்குனீங்க, இப்போ அபிஜித்தையும் தூக்கிட்டீங்க, அடுத்து எந்த முக்கியமான தலைகளாக இருக்க தூக்குங்க சார் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகளை ப்ரேஸ் பண்ணி சில பேர் கொண்டாட ஆரம்பித்தாங்க. எதிர்பார்க்காத இதுதான் அல்டிமேட்டாக உண்மை வெளியே வரணுன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த விக்டீமோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த கொல்லப்பட்ட பெண், அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்குங்க. ரைட்டு, சந்திப்பு மட்டும் இல்லை, சஞ்சய் மட்டும் இல்லை, அபிஜித் உள்ளே வந்திருக்கு, அடுத்து யார் வர போகிறாங்கன்னு ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கு. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அபிஜித் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது வாயை திறந்தா அப்படி இவங்களுக்கு தொடர்பு அவங்களுக்கு தொடர்புன்னு முடிஞ்சு போயிடுச்சுங்க. இந்த கேஸ் இப்போ புதிய உயிர் பெற்றிருக்கு, அடுத்து பெருசாக பரவி போக மாற்றுக்கருத்தே இல்லை, இந்த நகர்வு அபிஜித் கையில் தான் இருக்குது. அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மமதாவோட ஆட்சியை பாஜக பெருசாக டார்கெட் பண்ணியிருக்காங்க, அது லிட்ரலாக தெரியுது. மக்களை இந்த கேஸோட நகர்வை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.